இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டு இன்னைக்கு உளுந்த வடை போட்டு நம்ம கையால சாப்பிட வேண்டியதா அப்படின்னா, தம்பி பண்ணடிதான் தூங்கிய வேலையே பாக்குறது இல்ல, அவ ஒரு தூங்க மூஞ்சி தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். இன்னைக்கு வடை அட்ட மாதிரி ஆக போகுது. பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி உரம் வச்சுட்டு வந்துருக்கேன். அதெல்லாம் இங்க சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அறந்தாங்கில வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் டேரா போட்டாச்சு. சோ எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா கடையில இருந்து வாங்கி தர மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து எங்க அம்மாட்ட, அம்மா வடையாவது போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு வேலையா இருக்கு அப்படின்னாங்க. சரி நானே செஞ்சுக்கிறேன் அந்த கரும்பு முடிச்ச காரியத்தை, நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து ஊற வச்சிட்டோம். இதுல வந்து என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, உளுந்து, துவரம் இருப்பு, இந்த இவ்வளோண்டு இவ்வளோண்டு போட்டாங்க, பச்சரிசி இவ்வளோண்டு போட்டாங்க. இதெல்லாம் போட்டா மொறு மொறுன்னு வரும் நாங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிட்டு இன்னைக்கு உளுந்த வடை போட்டு நம்ம கையால சாப்பிட வேண்டியதா அப்படின்னா, தம்பி பண்ணடிதான் தூங்கிய வேலையே பாக்குறது இல்ல, அவ ஒரு தூங்க மூஞ்சி தூங்கி விட்டேனாம். அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். நல்லா தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, அதான் அவ வேலை. நான் அப்படி கிடையாது, குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணி வடை சுட கிளம்பிட்டேன். சோ வாங்க, இன்னைக்கு எங்க அத்தை வேற ரெடியா இருக்காரு, புள்ள வடை போட போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நைட்டு சாப்பாடு வடையாத்தான் இருக்கும். ஏன்னா இப்பவே மணி 6 ஆயிடுச்சு. வாங்க, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். உளுந்து கொட்டுதுமா? அதே ஒருதான் சுத்தம் பண்ணி கொடுத்து போயிருங்க. இறி வர்றேன் நானே, அப்புறம் மக்களே மொத மொத வடை சொல்றேன். இன்னைக்கு வடை அட்ட மாதிரி ஆக போகுது. உளுந்த தோசைய போயிடும். நான் இன்னைக்கு தான் வடை போடுற கன்சிஸ்டன்சி வரட்டும், அது என்ன வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வடை போடுறத எப்படி தெரிஞ்சுக்குவோம். அதுக்குள்ள நான் போய் இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி உரமா வச்சுட்டு வந்துடுறேன். ஹாய் மக்களே, வடை சுடுறதுக்கு முன்னாடி உங்க கூட சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு, நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, க்ளோவியால இருந்து நம்ம நிறைய டிரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். நைட் வேர் தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். அதே மாதிரிதான் அதோட குவாலிட்டி எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிருந்தேன். பட் இந்த வீடியோலயுமே நான் க்ளோவியால இருந்து நிறைய டிரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், என் நைட் வேர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து க்ளோவியா சேல் ஸ்டார்ட் ஆகுது. சோ 40% ஆஃபர் இருக்கு. நைட் வேருக்கு எல்லாமே 20% ஆஃபர் இருக்கு. 329ல இருந்து தான் அவங்களுடைய பிரைசஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரொம்ப 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 அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இந்த சேலுக்காகவே நிறைய வெரைட்டி கலெக்ஷன் இறக்கிருக்காங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. சோ அதுக்கு நீங்க மறக்காம க்ளோவி ஆப்ல போய் என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க தேடி பிடிச்சு எக்கச்சக்கமான கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நிறைய கேமிங் ஆப் இருக்கு. நீங்க வந்து க்ளோவியா உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய கேம் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 400 ருபீஸ்க்கான கூப்பன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதை வச்சு கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேசிங் பண்ணதுக்கு பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆச்சு, விளையாண்டதுக்கு விளையாண்டதுமாச்சு. சோ ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, ஈஸி ரிட்டர்ன் இருக்கு, எல்லாமே அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்குமே க்ளோவியால வந்து நிறைய வெரைட்டி ட்ரெஸ் இருந்தாலும் எனக்கு இந்த நைட் வியர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கான ரீசன் ரொம்ப சாஃப்டா இருக்கிறது மட்டும்தான். நீங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியில இருக்கும். அது நீங்க உள்ள போய் நீங்க ஆப்ல பார்க்கும் போதே, உங்களுக்கு பார்க்கும் போதே அது தெரிஞ்சிடும். நிறைய ஆஃபர் போயிட்டே இருக்கு. டிஸ்பிளேல தெரியற என்னோட கோடை யூஸ் பண்ணி 15% நீங்க ஆஃபர் வாங்கிக்கோங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஃபுல் டீடைலுக்கு டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணிக்கோங்க. சோ க்ளோவியால கிளாத் பத்தி சொல்லவே வேணாங்க. நாங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்ப ரொம்ப 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 நல்லா இருந்தது. அவங்க கிட்ட காட்டன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்க் டைப்ல இருந்து எல்லாமே இருக்கு. சோ நீங்க தாராளமா க்ளோவியால போய் உங்களுக்கு பிடிச்ச டிரஸ் பர்சேஸ் பண்ணிக்கங்க மக்களே. நிசா செய்யற வடைய சாப்பிட வாங்க மக்களே. ஒரு புள்ள வராது இந்த வீட்டுலயே, ஒரு புள்ள வராது, ஒரே ஒரு புள்ள வரும், எங்க டாடிதான், எங்க செல்ல டாடிதான் வருவாரு, அவரு தான் ஃபர்ஸ்ட் வடை. வந்து ஒரு பக்கம் வந்து மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கோம், அரைச்சுக்கிட்டு இருக்கோம், அரைஞ்சுக்கிட்டு இருக்கு.
அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு தேங்காய் சட்னி ரெடி பண்ணுவோம். ஏன்னா உளுந்த வடைக்கு வந்து எங்க திருச்சியிலாம் பாத்தீங்கன்னா பலகாரம் வந்து இது மாதிரி வடை சமோசாலாம் நல்லா இருக்கும், அரண்மாயிலுமே நல்லா இருக்கும், வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஆனா இங்க வந்து எப்படின்னா அதுக்கு சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க, வடைக்கு ஒரு மாதிரி தண்ணி சாம்பாரா கொடுப்பாங்க, தேங்காய் சட்னி கொடுப்பாங்க, கார சட்னி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இங்க சூப்பரா இருக்கும். மக்களே நினைக்காதீங்க நான் கொஞ்சம் தின்னி பண்ணல, வேற வழி இல்ல. ஆனா நம்ம வீட்டுல வந்து கொஞ்சமா தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இன்னைக்கு வச்சது மீன் குழம்பு, அதனால அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சமா சட்னி மட்டும் பண்ணிட்டு சுட சுட வடையை இறக்கிற வேண்டியதுதான். இவர் தான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னி போடுறோம்னு சொல்லி மிக்சியை எடுத்துட்டு போயிடுறாங்க. போடட்டும் தேங்காய் சட்னி அவளுக்கு போட தெரியாதுமா, நானே நல்லா செஞ்சு தேங்காய் சட்னி உனக்கு போட தெரியாது, மிக்சி பத்தறான் போகும்போது வாங்கி கொடுத்துருப்போம். ஒரு வடைங்கிறவங்க மிக்சி போயிடறாங்க. மீன் வறுவல் இருக்கு, அஞ்சு மீன் இருக்கு. இது என்ன மீன் மண்ணைக்கு வாவல் வாவல் மீன் வெள மீன் மீன் குழம்பு. நான் மட்டுமா சாப்பிட்டேன், குழுமே சாப்பிட்டுச்சு. முதல் வடை நான் ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு இந்த ஓட்ட சென்று டப்புன்னு போட தெரியாது. அவ செஞ்சு கத்துக்கிட்டு நான் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா, நானே சுயத்துல நான் போடுவேன். நானு முதல் வடை நான் தான், அது வந்து எங்க அத்தாக்கு தான் கொடுப்பேன். அது நல்லா வரலன்னா அப்புறம் அடுத்தோட நீ போடு. சரி தேங்காய் சட்னி வல்ல தேங்காய் வல்ல நீயே எடுத்து கொடுத்துரு தயவு செஞ்சு. தூங்கி வந்து ஹஜ் வந்து எந்திரிச்சேட்டாங்க சொல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை நான் அழுகவே அழுக மாட்டான், பசிச்சா மட்டும்தான் அழுவாரு. ஆமா குப்பி வந்து ஹஜ் எங்க பாரு, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹஜ் 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 சிரிப்பாரு வேற அலையால. ஹஜ்மா இங்க பாருங்க, ஹஜ் இது யாருமா எல்லாரும் முடிச்சுட்டாங்க. அதாவது மருவா தூங்கி முடிச்சுட்டா, ஹஜ் தூங்கி முடிச்சுட்டான். இந்த உலகத்திலேயே ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம சப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, வந்து எந்திரிக்கல. ஒருவேளை என்ன சுடுற வடை வாசத்தை பார்த்து எந்திரிச்சாதான் உண்டு. நல்ல இலையா கொடுங்க, வடை போட தெரியாதுங்கிறதுக்காக கிழிஞ்ச வடையா கொடுத்துறாங்க. அத்தா குட்டி தானதா, இதுக்கு இதுவே ஓகே தானதா, இது மாவல்றதுக்குள்ளிருவாங்க. மக்களே நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, நல்லா வலிங்க அப்படித்தான், நல்லா வலிச்சுங்க. இப்படி 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 வலிங்க வந்து தொலைவாங்க. பேசாம மாவாட்டுற கடையில போய் வேலைய பாத்துட்டு இருந்தோம். ஏய் நிஜமாவே நல்லா வலிச்சிட்டேன், ஓடி போயிருந்தேன், அதுல எல்லாம் வர மாட்டேங்குதுல. சரி சரி விடுங்க. வெங்காயம் நறுக்குனீங்களா? வெங்காயம் இல்ல நறுக்கல, நான் வர்றேன். போதும் உள்ளது போதும் போதும், தனியாக கழட்டிட முடியாதா? எல்லாத்தையும் டாப் டாப்பா கழட்டுவாங்க. பாருங்க மக்களே நிலமை. என்ன காயில் வரைக்கும் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எப்போ வரும்? நோ 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 சிஸ்டர்.
8000 நீங்க எட்டு பணிக்கு போய் வளச்சோம். இதாச்சும் மனசுல எனக்கு தெரியாது. ஏய் சும்மா ரெடி வடனா சும்மாவா பாரு. திருப்பி விடுங்க திருப்பி விடுங்க சீக்கிரம் கரியிற புதப்பட கலெக்ட் பண்ற போது. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க ஸ்கூல் படிக்கும்போது எங்க அத்தா தான் வந்து எங்களுக்கு வடை வாங்கி தருவாங்க. எங்க அத்தா மாதிரி எங்களுக்கு செய்யறதுக்கு ஆளே இல்லை, உலகத்துல யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு எங்க அத்தாவுக்கு நான் வளைச்சிட்டு விடுறேன். ஆனா இன்னொருத்தண்ட சொல்றதுல அது எனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லை. எங்க அத்தா கூட எங்க வாங்க வாங்க இது வட நம்புங்கதா அடுத்து நான் ஓட்ட போட்டிருக்கேன் கட்டுறேன் தா நான் நல்லா போடுவேன்னா உங்க மகன் நல்லா போடுறாங்களா சொல்லுங்க மாமு. மருமகளை தாங்கறதே எங்க அத்தா வடிச்சுக்க முடியாது. அம்மா என் மருமக நல்லா சமைச்சதுமா, என் மருமக அப்படி தெரியுதுமா அப்படிம்பாரு. டாடிக்கு வந்து இதுல கொடுப்போம் மீன் நீங்க பச்சரிசி போட்டாங்க மக்களே, இந்த வீட்டை விட்டு நான் போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்தா நான் இப்பயே கிளம்பிடுவேன். இந்த வீட்டுல பாதி வேணும் எனக்கு சொன்னாங்க. ஒரு புள்ள கூட போட்ட வடை நல்லா இல்லைன்றாங்க, அது போண்டான்ட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் வந்து நான் மடிச்சு விட்டுறேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஆனாலும் ரெண்டு வடை அதுல நல்லா வந்தது. சோ என்ன மாதிரி யாரும் முயற்சி பண்ண ஆட்கள் யாராவது இருந்து மாதிரி பல்பு வாங்கின யாராவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சும்மா பண்ணா வீட்டுல இருக்கமே போர் அடிக்கிட்டேன்னு வடை போட்டோம். பட் எனக்கு என்ன ஆசை வந்துச்சுன்னா இனிமே நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வந்துச்சு. ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வடை போட்டு கத்துக்கலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் எடுத்தோம்.
பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ, பாய் அஸ்மா, பாய் சொல்லிடுங்க. டாடா.